இது சென்னை சமூக பணி கல்லூரியில இருந்து ஒரு முக்கியமான நிகழ்வுக்காக இங்க உங்களை எல்லாம் பாக்குறோம். இதுல வந்து துணை அப்படின்ற ஒரு தன்னார்வ நிறுவனமும் மட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க் என்கின்ற சென்னை சமூக பணி கல்லூரியும் இணைந்து ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து மனநலம், மகப்பேறு மனநலம் காத்தல், இத பத்தி ஒரு ஒரு கோர்ஸ். அதாவது இது வந்து இது ஒரு பிஜி டிப்ளமாவா கொண்டு வரும். இது ஒன் இயர் இந்த கோர்ஸ் இருக்க போது, இந்த கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மகப்பேருக்கு உட்படுகின்ற தாய்மார்கள், அதுவும் நியூலி கெட்டிங்றவங்க இல்லையா, அது முதல் முறையாக தாய்மார்களாக ஆகிறவங்களுக்கு ஏற்படுற ஒரு பதட்டம், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், மன அழுத்தம், இதுல இருந்து எப்படி கையாளுவது, எப்படி அவங்கள வந்து தன்னை வந்து பாதுகாக்கிறது, மனநலத்தை எப்படி பேணுதல், இதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா அந்த மனநலமான அந்த மகப்பேருக்கு உட்படுகின்ற தாய்மார்கள் மட்டுமல்லாம அவர்களை சார்ந்துள்ளவர்கள், அவங்களோட கேர்டேக்கர்ஸ், அவங்களுடைய கூட உடன் இருப்பவர்கள் எல்லாருக்குமே இந்த ப்ரோக்ராம்ல அவங்களுக்கு எப்படி ஆற்றுப்படுத்துதல், அவங்களுக்கு எப்படி அவங்கள மனநலத்தை பேணுதல், அவங்களுக்கு எப்படி அவங்களை வந்து இன்னும் கவனமாக பார்த்து கொள்ளுதல் அப்படின்றதுக்கான முக்கியமான கூறுகளை அடக்கியதுதான் இந்த, அதாவது சைக்கோ சோசியல் வெல்பீயிங் அப்படின்ற நம்ம இந்த முக்கியமான அடிப்படையில தான் இந்த ப்ரோக்ராமை வடிவமைச்சிருக்கோம். இந்த சென்னை சமூக பணி கல்லூரி முக்கியமா இந்த இதை வந்து ஒரு சமூக நோக்கத்தோட தான் இதை ஆரம்பிக்கிறாங்க. துணை ட்ரஸ்ட் இதுல முக்கியமா வந்து பங்கிட்டு அவங்க வந்து இதுல வந்து என்னென்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எடுத்துட்டு போலாம், அடுத்தது வந்து மகப்பேறு நிறுவனங்கள், அது மட்டும் இல்லாம தாய்மார்கள் இதுல என்ரோல் ஆகியும் படிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு பெரிய ஒரு ஹைபிரிட் மெத்தட்ல, அதாவது அவங்க ஆன்லைன்லயும் படிக்கலாம், அது ஆஃப்லைன்லயும் படிக்கலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து மற்றவர்களுக்கு ரொம்ப உபயோகரமா இருக்கும். ஏன்னா மெடிக்கல் டாக்டர்ஸே இது என்ன சொல்றாங்கன்னா, மனநலம் அப்படின்றது மகப்பேறு சார்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தேவைப்படுறதுனால தயவு செய்து மாதிரி ஒரு ப்ரோக்ராமை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இந்த ப்ரோக்ராமுக்கு பெரிய வரவேற்பு இருக்கும். இந்த ப்ரோக்ராம் மூலியமாக நிறைய பேர்களுக்கு மனநலத்தையும் மகப்பேருக்கு உட்படுகின்ற தாய்மார்களோட மனநலத்தை நிச்சயமா நம்ம பாதுகாக்க முடியும்ன்றது நம்பிக்கையோட சொல்றோம். எங்களுக்கு பொறுத்தவரையும், தமிழ்நாடு பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் தடவை இந்தியால வந்து, இந்தியால இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் நடக்கிறது. பெரினேட்டல், அதாவது மனநலம், தாய்மார்களுக்கான மனநலம் சார்ந்த ஒரு பயிற்சிங்கிறது ஒரு கோர்ஸுங்கிறது இந்தியால இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்றோம். இதை கிட்டத்தட்ட 3 வருஷமா சென்னையில இருக்கிற ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல நாங்க ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். நாங்க இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதுல இந்தந்த டேட்டாலாம் நாங்க இப்படி கலெக்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லி நாங்க MSSW கொண்டு வந்து இதை ப்ரெசென்ட் பண்ணும்போது, ஏன்னா சோசியல் ஒர்க், சைக்காலஜி, ஏன்னா இது கம்ப்ளீட்டா உளவியல் சார்ந்த ஒரு விஷயங்கிறதுனால அவங்கள்ட்ட கொண்டு வந்து நாங்க இதை ப்ரெசென்ட் பண்ணோம். இப்படி ஒரு டேட்டா எங்கள்கிட்ட இருக்கு, நாங்க வந்து தாய்மார்கள்ட்ட பேசும் போது இந்த மாதிரி இன்புட் எங்களுக்கு கிடைக்குன்னு சொன்ன போது, அவங்க இதை வந்து இதை கியூரேட் பண்ணி இதை ஒரு கோர்ஸா லான்ச் பண்ணா இதை மற்றவங்க எல்லாருக்குமே உபயோகமா இருக்கும்னு அவங்களோட வழிகாட்டுதலோட தான் இன்னைக்கு வந்து இதை ஒரு கோர்ஸா லான்ச் ஆகுது. இதை வந்து யார் வேணா எடுத்து படிக்க முடியும். ஒரு அதாவது சைக்காலஜி பேக்ரவுண்ட் இருக்கவங்க தான் படிக்க முடியுங்கிறது கிடையாது. அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து ஒரு சைக்கோ சோசியல் ப்ரோக்ராமா கொண்டு வந்திருக்கோம். நாங்க சைக்காலஜி பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கும் ஒரு பிரிட்ஜ் கோர்ஸுங்கிறத கொடுத்து இதை நம்ம அந்த MSSW ஃபேக்கல்டிஸே தான் அந்த கோர்ஸ் எடுக்க போறாங்க. இதை கொடுத்து அவங்களை எக்யூப் பண்ணி ஃபர்தரா மெயின் கோர்ஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி அந்த ஹெல்ப் வந்து எங்களுக்கு MSSW தான் பண்றாங்க. ஸோ இது வந்து யார் வேணா படிக்கலாம். ஒரு தாய் தன்னோட பிரசவத்தை பத்தி தனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியணும், தன் அந்த சமயத்துல தன்னை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணும்னு தெரியணும்னு நினைக்கிற யார் வேணா இந்த கோர்ஸ் எடுத்து படிக்க முடியும். இது யாருக்கும் நாங்க ஃபில்டர் பண்ணல. இந்த கோர்ஸ் வந்து 1 வருஷம் நடக்குது சார், இது 2 செமஸ்டர் நடக்குது. இப்போ ஆரம்பிச்சு இந்த 28ஆம் தேதி கோர்ஸ் ஆரம்பிக்குது. அடுத்த வருஷம் இந்த இல்ல, இந்த கோர்ஸ் முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் நடக்குது. அதாவது இந்த கோர்ஸ் வந்து நான் பிரெக்னன்ட் ஆனாதான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, யார் வேணாலும் அதை பண்ண முடியும். ஸோ இது முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் எடுக்கிறோம். 100 hours தியரி கிளாஸாகவும் 100 hours பிராக்டிகல்ஸாகவும் பண்ண போறோம். ஸோ இந்த தியரி கிளாஸ் வந்து ஜூம்ல தான் நடக்க போகுது. பிராக்டிகம் வந்து இங்க பேபி ஹாஸ்பிட்டல்லையும் மற்ற ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் பிராக்டிக்கல் அவங்க 100 hours பண்றதுக்கு ரெடி பண்ணிடுறோம். இதற்கான கட்டணம் வந்து 75,000 rupees ஆகுது இதோட கோர்ஸ். 1 வருஷத்துக்கு இந்த கோர்ஸ் முடியறதுக்கு உண்டான மொத்த கட்டணம், இது பிரிட்ஜ் கோர்ஸ் எல்லாம் சேர்த்தே இது சேர்த்தா. என்னோட பேரு சுபஸ்ரீ.